வணக்கம். செய்திகள் வாசிப்பது துர்கா. கோவை மாவட்டம் சூலூர் ஒன்றியம் முத்துக்கவுண்டர் புதூர் ஊராட்சியில் அரசு மதுபான கடை எண் 1817 அதனை சார்ந்த பார் தமிழக அரசு விதிமுறைகளை கடைபிடிக்காமல் சட்டவிரோதமாக அதிகாலை நேரம் முதலே பார் செயல்படுவதால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகிறார்கள். மதுபான கடை சுற்றியுள்ள பகுதியில் குடியிருக்கும் மக்கள் கூறுகையில், இங்குள்ளவர்கள் எல்லோரும் தினந்தோறும் கஷ்டப்பட்டு தினமும் 300 முதல் 500 வரை மட்டுமே சம்பாதிக்கின்றோம் என்றும், மது போதைக்கு அடிமையான ஆண்கள் வாங்கும் சம்பளத்தை குடிக்கவே பயன்படுத்துகிறார்கள். குடும்பத்தை பற்றி கவனம் செலுத்தாத இவர்களை காலை முதலே கடைகளை திறந்து அதிக லாபத்திற்கு விற்பதுடன் எங்கள் குடியையும் சேர்த்து கெடுக்கிறார்கள். பற்றாக்குறைக்கு தமிழக அரசும் தற்போது விலையை உயர்த்தி உள்ளார்கள். குடி குடியை கெடுக்கும் என்ற வாசகம் பாட்டில் எழுதினால் மட்டுமே போதாது. அது ஆலைகளை மூடி மக்களுக்கு மறுவாழ்வு அளிக்க வேண்டும். எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் தேர்தல் வாக்குறுதிகளில் முதலாவதாக இடம்பெறுவது மதுக்கடைகளை மூடுவோம் என்று தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் அந்த வாக்குறுதியை காற்றில் பறக்க விடப்படும். அரசுக்கு எல்லா வகையிலும் வருமானம் வருகிறது. ஆனால் மது ஆலைகளில் வருமானம் கொண்டுதான் தமிழக அரசு இயங்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். நாளுக்கு நாள் வீட்டு வரி, தண்ணீர் வரி, மின்கட்டணம் என எல்லா துறைகளிலும் விலையேற்றம் விழி பிதுங்கி நிற்கும் இவ்வேளையில் இங்கு உள்ள மதுக்கடையை மூட வேண்டும் என்று பலமுறை புகார்கள் தெரிவித்தும் ஊராட்சி தலைவர் கந்தவேல், டாஸ்மாக் மேலாளர் தீயம் மற்றும் கூடுதல் மதுவிலக்கு பிரிவு யாரும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் கையூட்டு பெற்றுக்கொண்டு ஒரு குவார்ட்டருக்கு ₹10 கூடுதல் கட்டணம் வசூலித்து வரும் டாஸ்மாக் சூப்பர்வைசர்கள் மற்றும் சேல்ஸ்மேன்கள் மீது மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை எடுப்பாரா? வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக கோவை மனோகரன். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.